श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाक्कृतिपर्यन्त यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवमहयग्रीवमहं प्रपद्ये वन्देहे बृन्दावनचरं वल्लभीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இதுக்கு முன் உபன்யாசத்துல தேனுகாசுர வதத்தை நாம பார்த்தோம். இங்க கண்ணனுடைய தோழர்கள் சுதாமா முதலியவர்கள்லாம் இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுல நிறைய பனம்பழம்லாம் இருக்கு, அது தவிர மீதி பழங்கள்லாம் இருக்கு. ஆனா அங்க ராட்சசாலாம் இருந்துருக்க, அவ கழுத உருவத்துல இருக்கிறவா, அந்த இடத்துக்கு போக முடியல, போனா நம்மளெல்லாம் மனுஷன் நரமாம்சமே சாப்பிட்றவாவா, ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா, அவளுக்காக பலராமரும் கண்ணனுமா போற, பலராமர் அந்த பனைமரத்தை எடுத்துட்டு அந்த பனம்பழம்லாம் கம்முன்னு வாசனை அடிக்கும், நல்லா பழுத்துட்டுனாக்க அந்த பனைமரத்தை ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு ஒழுக்கிறேர் ஒழுக்கினா பனம்பழம்லாம் கொட்டி போச்சு. அதை கொட்டின உடனே இவெல்லாம் வந்து தலாத்தலாம் அந்த பனம்பழத்தை எடுத்துக்கிறா. இப்போ ஓடி வந்துட்டா கழுத உருவத்துல இருக்கிற ராட்சசன் தேனுகாசுரன். அவன் வந்த உடனே அந்த காலால பின்னங்காலால எட்டி உதைகிறான் பலராமர். இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு பலராமர் அந்த பின்னங்கால் ரெண்டையும் கையால பிடிச்சிட்டு கிரு 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 கிருன்னு சுத்தரேன். அந்த சுத்தர சமயத்திலேயே தேனுகாசுரனுடைய பிராணம் போயிடுத்து. இதை பார்த்த உடனே இன்னும் அங்க இருக்கிற தேனுகாசுரனுடைய பங்காளிகளா இருக்கிறவாள்லாமும் ஓடி வர, அவள்லாமும் இவராலேயே வதம் பண்ணப்பட்டவர்களாக ஆகிறார்கள். இப்படி மேலேந்து இதெல்லாம் தேவதைகள்லாம் பார்த்துட்டு இருக்க, தேவதைகள்லாம் பார்த்துட்டு புஷ்பவருஷ்டி வர்ஷிக்கிற இந்த ஜனங்கள்லாம் கண்ணனோட வந்த கோபர்கள்லாம் இந்த பனம்பழத்தெல்லாம் பொறிக்க எடுத்துட்டு அங்க தங்களால முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டு ஆத்துல இருக்கிற அம்மா அப்பாக்கெல்லாம் கொண்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பனம்பழத்தையும் ஒரு பெருசா மூட்டை கட்டிண்டு வரலாம். மாட்டுக்கும் அங்கெல்லாம் பனைமரத்தின் கீழே நிறைய புல் இருக்கும், அது மேஞ்சது போக ராத்திரிக்கு ஆகாரமா இருக்கட்டும்னு நிறைய புல்லையும் கட்டிண்டு அவ கிளம்பி போறாளாம். கிருஷ்ண கமலபத்ராட்சஹ புண்ணியசிரவணகீர்த்தனஹ ஸ்தூயமானஹ அனுகைர் கோபைஹி சாக்ரஜோ விரஜம் ஆவிசது. கோபைஹி ஸ்தூயமானஹ கிருஷ்ணஹ கமலபத்ராட்சஹ தாமிரப்பூ போன்ற திருக்கண்களை உடையவரான கண்ணன் கூட வந்து அந்த கண்ணனுக்கு அவ வந்த கோபர்கள் மொத்த பேரும் கண்ணனை ஸ்தோத்திரம் பண்றான். எதுக்காகடா ஸ்தோத்திரம் பண்றன்னா, அவ கேட்டதுக்கோசரம் பனம்பழம் வாங்கும்படியாக பண்ணி நிறையோ, அதுதான் அவருடைய ஒரு பெரிய விசேஷம். அவ கேட்டதை கொடுக்கறது, அது எதை ஆசைப்படுறாலோ ஆசைப்படுறத கொடுக்கறது தானே உண்டு. அப்போ ஆசைப்படுறது கொடுக்கறது இருக்கிறதுனால கொடுத்ததுனால அந்த கண்ணனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். அப்படி கற்றினம் மெகித்து கணிக்கொரு கன்றினை பற்றி எறிந்த வரமன் திருமொழி ஊற்றின பேசி நீயோடி தெரியாதே அற்றைக்கும் வந்து குழல்வாராய்யக்காக்காய் ஆழியாந்தன் குழல்வாராய்யக்காக்காய். இங்க கண்ணனுடைய விருத்தாந்தத்தெல்லாம் சொல்லி பெரியாழ்வார் தலையை வரைச்சு சொன்னதை அனுபவிச்சதை சொல்றது. அந்த தலையை வாரச்சு அந்த குழந்தை தலையெல்லாம் சிக்கா இருந்துட்டு இருக்கோம், அது எதனா வலிக்க போகலையோ, அதுக்காக பராக்கா இருக்கிறதுக்காக காக்காய கூப்பிடுறத மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய விருத்தாந்தங்கள்லாம் சொல்லிட்டு வர, அதுல வரைச்சு
வத்தாசுரன் தேனுகாசுரன் எப்படி இவாளுடைய விற்த்தாந்தங்களையும் சொல்லிண்டு அழைச்சிட்டு போறான்னு அர்த்தம். அது இந்த தலைய வர்றான்னு இப்ப இவெல்லாம் கங்கோரஜுரித குந்தல பத்தபர்க வன்ய பிரசூன ருச்சி நேக்ஷண சாருஹாசம் வேணும் கொணந்த மனுகைருபகீத கீர்த்தியும் கோப்பியஹ திதிருஷித திருஷஹ அப்யபகமன் சமேதாஹ. இந்த கண்ணன் பிருந்தாவனத்துல மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இப்ப அவருக்கு ப்ரமோஷன் வந்துடுத்து. இத்தனை நாள் வரைக்கும் கண்ணுக்குட்டி தான் மேய்ச்சிருந்தேன், இப்ப மாடு மேய்க்கிற அளவுக்கு ப்ரமோஷன் வந்துடுத்து. மாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் மேய்ச்சிருந்து அங்கிருந்து வரையறான். விரஜம் ஆவிசந்தம் திதிருஷிதாக, அதாவது அந்த கண்ணன் மாடு மேய்ச்சிட்டு திரும்பி வர, திரும்பி வரத பாக்குறாளாம். ஆகையால அந்த வாக்கு அந்த திரும்பி வர ஒரு அழகு இருக்க அததான் சொல்லி சொல்றார் இந்த இடத்துல. அப்படி என்னடா திரும்பி வந்தா என்ன பெருசா என்ன அழகா இருக்க போறா அப்படின்னா, உடம்பெல்லாம் ஒரே அழுக்கம். கோரஜ சுரித குந்தளம், தலைமுடியெல்லாம் மாடு ஒன்னு ரெண்டோ மாடா வருது, நூத்து கணக்குல மாடு வருது. அந்த மாடு பின்னாடி வர சிமெண்ட் தரையன்னு அந்த காலத்துல மண் தர, மண் தரையில மாடு எல்லாம் வந்ததுன்னா அந்த மாட்டினுடைய குழம்புனால பட்டு அந்த பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் அப்படியே ஒரு தூள் பரவி இருந்துட்டு இருக்கு. அந்த தூள் பரவி அது மொத்தம் கண்ணனுடைய தலை மேலதான் விழுந்திருக்குது. எல்லாமே அந்த தலைமுடி மொத்தம் அந்த தூளோட அப்படியே இருந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கோரஜுரித குந்தள பத்த பருக, அப்படி அந்த தலையில அவர் எப்படி இருந்துட்டு இருக்காருன்னா, அதுல ஒரு மயில் தொகைய வச்சுட்டு இருக்காரு அதுல. அதுதான் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். பத்தவன்ய பிரசூன ருச்சிரேட்சண சாருஹாசம், அவர் சிற்றுண்டே வரையறான் அந்த காட்டுல இருந்து வரையறவர். அங்க வரைச்சு அந்த அதுல மயில் தொகையை வச்சுண்டு ருச்சிரம் ஈட்சணம், அவருடைய ஒரு பார்வையே எல்லாரையும் அப்படியே இழுக்கிறதாக இருந்துட்டு இருக்கு. அப்ப இவரை கண்ணனை பாக்குறதுக்கோசரம் அந்த அங்க இருக்கிற சிறுமிகள்லாம் இடைய கண்ணியர் எல்லாம் கண்ணனை பார்த்து அப்படியே அப்படியே மயங்கி போறாளாம். மயங்கி போறதோட மாத்திரமில்ல, அவ என்ன பண்ற அப்படின்னா, அவ பக்கம் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அந்த சிரிப்பு சிரிச்சாலே போறோம், அதுக்கு மேல ஒரு ஒண்ணுமே வேண்டாம் அவளுக்கு. சிரிப்பு சிரிச்சுண்டு ருச்சிரேட்சண சாருஹாசம் வேணும் குணந்த மனுகைஹி உபகீத கீர்த்தி. அந்தந்த சமயத்துல வேணு காணம் பண்ணிட்டு போற கூட வரவாள்னா கண்ணனுடைய பெருமையை சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வராளாம். கோப்பியாதி திருஷித திருஷோகமது சமேதாம் பேகமன் சமேதாக, கோபிகள் எல்லாரும் வராளாம். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தன்னுமை எக்கம் மத்தளி தாழ்பீலி குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டம் கண்டு மழைகளோ வருகிறது என்று சொல்லி மங்கமார் சாலகவாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்கும் உள்ளம் விட்டு உகுன் மறந்து ஒழிந்தனரே, ஊன் மறந்து ஒழிந்தனரே. அந்த கண்ணனை பார்த்த உடனே எல்லாம் கண்ணனுடைய எண்ணமாக போயிடுத்து. வேற ஒண்ணும் இல்லை, எப்படி கண்ணன் வரேன்றத இப்போ
மகரிஷி சொன்னத ஸ்லோகமா பார்த்தோம். அந்த மகரிஷியினுடைய அனுபவத்தை ஆழ்வார் பாசுரமாக சாதித்திருக்க, அதையும் பார்ப்போம் நாம். தழைகளும் தொங்கலும் தொங்கி எங்கும் தொழைகளும் பீலி கொடைகள் வெண்கொடை இது எல்லாம் நிரம்பி இருக்க, எங்க பார்த்தாலும் பேரிக்க ஏக்கம் மத்தளி வாத்திய விசேஷங்கள். இங்கேருந்து வரைச்சே வெறுமை வரேறேன்னா தலா தலா சின்ன சின்னதா ஒரு வாத்தியங்கள்லாம் வச்சிருந்து வாத்தியம் வாசிச்சுட்டு வர, அந்த தாழ் பீலி நீண்ட ஒரு திருச்சின்ன மாதிரி ஒரு நீண்டதாக இருந்துருக்கிறது. அதுக்கப்புறமா ஊது குழல் வாத்தியத்தோட மாத்திரமில்ல, அதுக்கு அனுகுணமாக பாட்டும் பாடிண்டு, அதுதான் இந்த இடத்துல மகரிஷி சொல்லச்சு. கோபர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவராக இருந்திருக்காருன்னு சொல்ற. வேணும் கோணந்த மனுகை உபகீத கீர்த்தி, உபகீத கீர்த்தி அவருடைய கண்ணனுடைய கீர்த்தி பாடப்பட்டது, அது ஸ்தோத்திரம் பண்ண. மங்கை மாறு கண்டு அந்த பெண்கள்லாம் பார்க்கறாளாம், ஆழ்வார் சாதிக்கிற அந்த ஜன்னலால பாக்குறா, மேல ஜன்னல்ல இருக்கிறவா சில பேர் ஜன்னல்ல இருந்து பாக்குறா, வாசல்ல போயிட்டே இருக்கிறவா அப்படி திரும்பி பாக்குறா, வாசப்படியில நிக்கிறவா வாசப்படியில நின்றுட்டு பாக்குறா, அப்படி எல்லா இடத்துலயும் அப்படி அப்படியே நின்றுட்டு அங்க எங்க எங்க யார் இருக்காளோ அப்படி எல்லாம் பாக்குறாளா. மழைகளோ வருகின்றது, ஒரு மேக மண்டலமே வந்துடுத்தோ என்னமோன்னு அவளுக்கு எல்லாம் ஒரு ஆச்சரியமா. எங்கும் சாலக வாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி, சாலக வாசல் பற்றி நுழைவனர். இந்த கண்ணாடி இந்த ஜாலகன்றது ஜன்னல், அந்த ஜன்னல்ல பார்த்தவன் நடு நடுல ஒரு கம்பி வச்சிருக்கோம், அந்த கம்பி தடுக்கும், அதுக்கோசரம் இந்த நடுவுல பார்த்து அது மூஞ்சி காமிச்சுட்டு அதை பாக்குறாளாம், அதை அப்படியே நின்றுண்டு இருந்துட்டு இருக்காளாம். உள்ளம் விட்டு உன்மறந்தொழிந்தனர், உள்ளம் விட்டு அந்த கண்ணனையே பார்த்துட்டு இருக்கிறதுனால உன்மறந்து ஒழிந்தனர். சாப்பிட வேண்டிய சன்னிவேசம் வந்தா கூட அத்தை கூட மறந்துட்டாராம், கண்ணன் போன பிற்பாடு இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்காளாம் இவள்லான்னு ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ற. பீத்வா முகுந்த முகசார சமட்சி பிருங்கை தாபம் ஜஹுர் விரஹஜம் விரஜோஷிதோன்மி தத்தத்கிருதிம் சமித சமதிகம்ய விவேசகோட்டம் சவ்ரீடஹாச வினயம் யதபாங்க மோட்சம். என்ன ஒரு சுவாரஸ்யமான வார்த்தைகள் அது, மகர்ஷியினுடைய அனுபவம் என்ன. முகுந்த முகசாரசம் அந்த கண்ணனுடைய திருமுக மண்டலமே முக பத்மம், அது தாமரப்புஷ்பம் மாதிரி இருந்துருக்கு. ஒரு வண்டு அந்த புஷ்பத்துல இருக்கக்கூடிய மதுவை தேனை அது சாப்பிட்டுருத்தோம்னாக்கா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கும். இப்போ கண்ணனுடைய திருமுக மண்டலமாகிற ஒரு முக பத்மம், இவா எல்லாருமே இவர்கள்லாம் வண்டு மாதிரி அந்த கோபியர்கள்லாம், இவா எல்லாரும் அந்த கண்ணனுடைய முக பத்மத்துல இருக்கிற ஒரு ரசத்தை பருகி மதுவ பருகுபவர்களாக ஆகிறார். இவா மத்தியானம்லாம் காத்தால காலங்கார்த்தால கண்ணன் பட்டு போயிட்டே மத்தியானத்துல இருந்து கண்ணன் எப்ப வருவான் எப்ப வருவான் எப்ப வருவான்னு அதையே நினைச்சிட்டு இருந்துருக்கா. அதனால இவாளுக்கு என்னாச்சு, அந்த மத்தியான காலத்துல கண்ணனுடைய பிரிவாற்றமையினால வந்த ஒரு சோகம் அது, அத ஒரு தாபம். அந்த தாபத்தை கண்ணன் எழுந்திரளும் பொழுது அந்த கண்ணனுடைய தாமர புஷ்பு போன்ற முகத்துல இருந்திருக்கிற அந்த முகத்தை சேவிக்கிற மாத்திரத்தினாலேயே வண்டு எப்படி சந்தோஷப்படுறதோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டாளாம். சத்கிருதிம் சமதிகம்ய அந்த விரதயோஷித்துக்கு அந்த திருவாயர்பாடியில இருந்துருக்கிற ஆயர் திருமிகளுக்கெல்லாம் ஒரு சத்காரம் பண்றாம் பெருமாள்.
எப்படிப்பட்ட சத்காரம் பண்றேர் அப்படின்னா சவ்ரீடா சவினயம் எதபாங்க மோட்சம் அப்படியே ஒரு வெக்கமா கண்ணனுக்கு வெக்கமா அவளுக்கு வெக்கம் இருக்கணுமா இவளுக்கு வெக்கமா இருக்கணுமா தெரியல கண்ணனுக்கு வெக்கமா அந்த வெக்கத்தோட அப்படி சிரிச்சுண்டே ஒரு வினயமா துஷ்டத்தனமா இல்லாமல் வா எனக்கோசரமே நீங்க எல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா நான் வரேன் எப்ப வரப்போறேன் வரப்போறேன்னு அதை வழி மேல விழி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த கண் பார்வை அப்படிப்பட்டதாக இருந்துட்டு வினயத்தோடையும் வெக்கம் இது எல்லாம் வந்து அந்த கண்ணுலயே தெரியறதாம் இப்படிப்பட்ட ஒரு கண்ணேத்ராந்த யோன்மோட்சம் அந்த ரெண்டு கண்களாலையும் அந்த கட்டாட்சம் வெளிப்படுறது அவளுக்கு அப்படி வந்துட்டு இதுதான் சத்கிருத் அவளுக்கெல்லாம் பண்ண ஒரு சத்காரம் அப்படி பண்ண பெருமாள் என்ன பண்ணேன்னா கோட்டம் சௌரீடஹாச வினயம் யதபாங்க மோட்சம் கோட்டம் விவேசம் தங்காத்துக்கு வந்திருக்க தங்காத்துல இருக்கிற மாட்டெல்லாம் கட்டுறதுக்காக கொட்டாய்க்கு போய் சேர்ந்துட்டேறான் கண்ணன் அவ்வளவுதான் இப்ப பலராமர் கண்ணன் ரெண்டு பேரும் வந்துட்டா வந்த பிற்பாடு இந்த புத்திராளிடத்துல ரொம்ப ரொம்ப பிரீதி வாத்சல்யம் ஆகையால யசோதா பிராட்டியும் ரோஹிணியும் வந்த உடனே வெந்நீர் போட்டு வச்சிருக்கா அந்த குழந்தை அழுக்கா இருந்தன்னா கூட பாக்குறது இல்ல அப்படியே வந்த உடனே கண்ணனை அணைச்சுக்கிறான் வெந்நீர் போட்டு அந்த அவ்வளவு தூரம் காத்தால இருந்து நடந்து வந்திருக்கு பாவம் குழந்தைகள் ரெண்டும் அந்த குழந்தைகளுக்கு காலை பிடிச்சு விடுறாளாம் புதுசா நல்ல குளிப்பாட்டி நல்ல வஸ்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து வாசோவசித்வா ருச்சிரம் திவ்யஸ்திர கந்த மண்டிதம் நல்ல பட்டு ஆடைகள் ஏன்னா கார்த்தால எல்லாம் வேற எத்தையோ உடுத்திட்டு போயிருக்கான் இல்ல உடுத்திட்டு போன வேட்டி இல்லாம அழுக்கா போட்டு இப்ப நல்லதாக இருந்துருக்கிறது அது தவிர அம்மா கண்ணனுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பிடிக்குற வஸ்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கா அம்மாக்கு அப்பாக்கு எல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்ணன் காட்டுல இருந்து நாவல் பழம் களாக்கா பனம்பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கு கண்ணன் கொண்டு வந்துட்டா அவா சாப்பிடுறா கண்ணனுக்காக பண்ணி வச்சத கண்ணன் சாப்பிடுற இப்படி சாப்பிடுறதோட மாத்திரம் இல்லாத கண்ணனுக்குன்னு ஒரு படுக்கை ஒண்ணு இருந்துருக்கு அது நன்னா ஜில்லுன்னு இருக்கக்கூடிய படுக்கை அதுல நன்னா தூங்க பண்றாளாம் அவளை ஏவம் சக் பகவான் கிருஷ்ணா பிருந்தாவனச்சரா க்வசித் யயோ ராமமிருதே ராஜன்னை காளிந்தீம் சகிபிர் விருதா இப்படி ஒரு நாள் பிருந்தாவனத்துல இருந்துட்டு மாடு மேய்க்க போகச்சு கண்ணன் என்ன பண்ண பலராமர் விட்டுட்டு சில தோழர்களோடையும் ஒரு மாடுகளோடையும் அவர் ஒரு பக்கமா வேற ஒரு பக்கமா பட்டு போயிட்டாராம் அசகாவஸ்ட கோபாஸ்ட நிதாகாதப பீடிதாக துஷ்டம் ஜலம் பபுத்தாக திருஷார்த்தம் விஷதூஷிதம் யமுனக்கரையில யமுனக்கரை ஓரமா இப்படி போயிட்டாளாம் மாடு போயிட்டு இவ கோபர்கள் எல்லாம் போயிருக்கா கண்ணனும் பின்னாடி போயிட்டு இருக்கு நல்ல வெயில் வடக்க வெயில் பாக்கணுமா அங்கெல்லாம் நம்ம பக்கத்துல அங்க வெயிலும் ரொம்ப அதிகம் பனியும் ரொம்ப அதிகம் அந்த பிருந்தாவனத்துல ரொம்ப ரொம்ப வெயிலா அந்த காளிந்தில வரைச்சு அதனுடைய மடு அந்த பெரிய கரை அந்த கரையில மடு இருந்துருக்கு அந்த மடுல வழியா சேனலைஸ் பண்ணி தீர்த்தம்லாம் ஜலம்லாம் கால்வா வழியா வெளியில போகும் அது அந்த மடுல தான் தீர்த்தம் இருக்கும் நிரம்பி இருக்கும் மடுல தீர்த்தம் இருந்ததுனாக்கா அந்த இடத்துல இறங்கி எல்லாரும் தீர்த்தம் சாப்பிடுவா மாடெல்லாம் தண்ணி குடிக்கும் அந்த இடம் வந்திருக்கு எல்லாருக்கும் ஒரே தாகம் அங்க போய் தீர்த்தம் சாப்பிட்டாலாம் தீர்த்தம் இவாள்லாம் சாப்பிட்டுருக்கா மாடுகளும் தண்ணி குடிச்சது அந்த இடம் விஷதூஷிதமான விஷத்தோடு இருக்கிற ஜலமா அந்த ஜலம் அந்த ஜலத்தை போய் இவா குடிச்சுட்டா பாவம் இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் முதல்ல இத சுருக்கமா ஒண்ணு சொல்லிடுறேன் இத விஸ்தாரமா சொல்றதுக்காக ஒரு கேள்வி கேட்டுக்கிற மாதிரி கேட்டுண்டு ராஜா கேள்வி கேட்டுண்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அப்ப விஸ்தாரமா சொல்ல போறேன் இப்ப சுருக்கமா சொல்லச்ச என்ன சொல்லிடுறேன்னா கண்ணன் பாக்குறேனா கண்ணனுடைய கட்டாட்சத்தினாலேயே
அவ மொத்த பேரும் மூர்ச்ச அடைஞ்சவன், உயிர் போன பிராயத்துல இருக்கிறவன் எல்லாருமே ஏந்துட்டாளாம். ஏற்கனவே அகாசுர வதத்தும் போதும் சொல்லியிருக்கேன் நானு, அது பாகவதத்துல சொன்ன விஷயம்தான். இந்த கண்ணனுடைய தோழர்கள் கன்றுகள் எல்லாம் அகாசுரனுடைய வாயில போன பிற்பாடு, மலைப்பாம்பு வாயில போன பிற்பாடு குத்தையரும் கொலையுருமாக இருந்திருக்கிற சன்னிவேசத்துல கண்ணனும் உள்ள போய் அவளை பார்க்கறே, பார்த்ததுனாலேயே அவளுக்கெல்லாம் பிராணம் வந்துட்டு அவள்லாம் பழைய நிலையை அடைந்தான்றத சொன்னார். அதே மாதிரி கண்ணனுடைய கட்டாட்சம் விழுது, அங்க இருக்கிற கண் தண்ணி குடிச்ச மாட்டுக்கு மேல அங்க இங்க தீர்த்தம் சாப்பிட்ட அந்த கோபர்கள் அவ மேல பட்டதுனால அவள்லாம் ஏந்துடுறாளாம் அந்த இடத்துல. தே சம்பிரதீத ஸ்மிருதையே உத்தாயத ஜலாந்திகாந்தே ஆசந்து விஸ்மிதா சர்வே விஷமானா பரஸ்பரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறானா, இந்த விஷ தீர்த்தத்தை சாப்பிடச்சே எல்லாரும் சாப்பிடச்சே சாப்பிட்டுட்டா, சாப்பிட்ட பிற்பாடு இவன் பார்த்துட்டே இருக்கே இன்னொருத்தன் தொப்புன்னு விழுறான், இன்னொருத்தன் பார்த்துட்டே இருக்கே அவன் தொப்புன்னு விழுறான், அவன் தொப்புன்னு விழுறான், இன்னொருத்தன் விழறத ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான். இப்ப இவன் விழுந்தது வேணா இவனுக்கு தெரியாது, பக்கத்துல இருந்தவன் விழுந்தது இவன் பார்த்திருக்கான், ஆகையால அவன் மூச்சை அடைஞ்சு விழுந்திருக்கான்றது தெரியும். அவன் எழுந்ததை பார்த்த உடனே ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிற, அப்படியே அப்படியே எப்படி நம்ம எல்லாம் ஏந்தோம், விஷத்தால மூச்சை அடைஞ்சு விழுந்தமே பிராணனே போயிட்ட மாதிரி இருந்த, எப்படி எழுந்தோன்றத வீட்டமானா பரஸ்பரம்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறானா. அன்வம்சதிராஜன்னே கோவுந்த அனுகிரகேட்சிதம் பீத்வா விஷம் பரேதஸ்ய புனருத்தானமாத்மனஹான். அப்ப எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா அந்த கண்ணனுடைய ஒரு அனுகிரகத்தினால கண்ணனுடைய கட்டாட்சம்தான் இப்படி நாம விஷத்தை சாப்பிட்டு கத பிராணனாக இருந்தாலும் கூட, அதாவது பிராணனே போயிட்ட மாதிரி இருந்துருக்கு அந்த நிலையில இருந்தாலும் கூட திரும்பி நாம உயிர் பெற்று வந்திருக்கோம்னா இது கண்ணனுடைய கட்டாட்சம் தான் தீர்மானம் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி சொன்னார். அப்ப சொல்ற மகர்ஷி சொல்ற, விலோக்கிய தூஷிதாம் கிருஷ்ணாம் கிருஷ்ணஹா கிருஷ்ணாஹினா விபுகும் சத்யாக விசித்தி மன்விச்சன்னே சர்ப்பம் தம் உதவா செய்யது அப்படின்னார். கண்ணன் பாக்குறே இந்த கிருஷ்ணான்னு பேரு, அந்த யமுனா நதி அங்க கருப்பா இருக்கும், யமுனா நதி கரையில இருக்கிற மண்ணெல்லாம் கருப்பா இருந்துட்டு இருக்கும். அந்த கிருஷ்ணன் யமுனா நதியில இருக்கிற ஜலம்லாம் ஒரு கருணாகத்தினால தூஷித்தம், அதெல்லாம் நுரையும் கிரியுமா விஷத்தோட கலந்து விஷம் கலந்து உபயோகம் இல்லாததாக ஆயிட்டது. அத பெருமாள் கண்ணன் பார்த்து அதை பரிசுத்தமாக்கணும்ன்றதுக்காக அவர் ஒரு காரியத்தை பண்ணேர்னு சொல்லி சொல்றார். அப்ப பரீட்சித்த மகாராஜா சுக்கரை பார்த்து கேட்கிற, கதம் அந்தர்ஜலே காதே நிகிருண்ஹாதே பகவான் அஹீம் தவை பகுயாம் பகுயுகா வாசா யதாசீ பிரகத்யதாம் பிரம்மன்னே பகவத தஸ்ய பூம்ன ஸ்வச்சந்தவர்த்தின கோபாலோதார சரிதம் கஸ்திருப்பேதாமிருதம் ஜுஷன். பரீட்சித்து மகாராஜா கேட்கிறேரா, இவ்வளவு ஒரே சுருக்கமா தமாத்துண்டு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த யமுனா தீரத்தில் யமுனா ஜலத்தெல்லாம் அந்த காளிங்கனை கிருஷ்ண சர்ப்பத்தை அங்கேருந்து போகும்படியாக பண்ணி அதை பரிசுத்தமாக கண்ணன் ஆக்கிட்டேருன்னு ஒரு சின்ன ஒரு வரையில ஒரே ஒரு ஸ்லோகத்துல நேர் சொல்லிட்டேரு. கதம் அந்தர்ஜலே அகாதே, இது ஒரு மடு, மடுலாம் ரொம்ப ஆழமா இருந்துட்டு இருக்கும், அந்த ஆழமா இருக்கிற மடுல பாம்பு இருந்துட்டு இருக்கு. பாம்பு இன்னைக்கு நேத்தி இல்லை, எத்தனையோ நாளா விஷத்தை கக்குண்டு அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. பாம்பு மேல சில சமயம் வரும், சில சமயத்துல கீழே அப்படியே போயிடும் அது பாட்டுக்க. அதுல கண்ணன் எப்படி கீழே இறங்கினே அந்த அகாதமாக ஆழமாக இருந்துட்டு இருக்கிற அந்த மடுவுல இறங்கி அந்த
காளிங்கனை எப்படி மர்தனம் பண்ணினேர், அந்த நதி ஜலத்தை பரிசுத்தமா எப்படி ஆக்கினேர், பகவதஸ்தஸ்ய பூம்ன ஸ்வச்சந்தவர்த்தின கோபாலோதார வர்த்தித்தம் கோபாலோதார சரித்தம், அந்த கண்ணனுடைய உதாரமான ஒரு சரித்திரம், அதை எவ்வளவு நாழி கேட்டாலும் எனக்கு திருப்தியே வரமாட்டேன்றது, அந்த சரித்திரத்தை நீர் மேல மேல சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற அதை கேட்கிற. காளிந்தியாம் காளியசியாசீத் பத்ரஹ கச்சித் வீஷாக்னினாம் திரப்பியமான பயா யஸ்மின்னே பதந்த்யுபரிகாஹ்ககாம். இந்த விஷயத்தை சுவாமி தேசிகன் நாலாவது சர்க்கத்துல, யதோபியுதயத்துல நாலாவது சர்க்கத்துல 108வது ஸ்லோகத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். ரொம்ப அற்புதமான ஆழ்வார்கள்லாம் அனுபவிச்சது, ஆழ்வான் அனுபவித்தது, இப்படி எல்லாம் பல விஷயம்லாம் இதுல இருந்துருக்கு. சுவாமி தேசிகன் அனுபவிச்சத நாம இப்ப பார்க்கலாம். என்னாச்சு அப்படின்னா, வினைவ ரமேண விபு கதாச்சிதே சஞ்சாரயன் தெனுகணம் சவத்சம் வனஸ்ரீயா தூர விலோபிதாக்ஷாம் கஞ்சித்யயோ கச்சமதிருஷ்ட பூர்வம். எப்ப பார்த்தாலும் பலராமனுடைய போயிட்டு இருப்பேர், இந்த வாட்டி பலராமன் இல்ல, தனியா போறேன். வினைவ ராமேண விபுகும் கதாச்சித்து, ராமன் இல்லாமையே போனேர் அப்படின்னா, இதே இங்க வினா ராமேணன் ஆரம்பிக்கிறேர் பாகவதத்துல, அதே சப்தத்தை அப்படியே மகர்ஷியினுடைய சப்தத்தை அப்படியே போட்டிருக்கார் இந்த இடத்துல. அந்த வெயில்ல மாட்டை ஓட்டிட்டு போறேறாம், சஞ்சாரயன் தேனுகணும் வனஸ்திரியா தூர விலோபிதாட்டா அப்படின்னு, இந்த மாடை ஓட்டிட்டு போறவள்லாம் இவாளுடைய நோக்கு மொத்தமே எப்படி இருக்கும்னா, எந்த இடத்துல புல்லு நிறைய இருந்துட்டு இருக்கும் அந்த அந்த இடத்துல புல் மேய்க்கிறதுக்கு மாடை ஓட்டி போலான்னு இருக்கும். அறுவடை பண்ண இடமா இருந்துன்னாக்க அந்த இடத்துல புல்லெல்லாம் இருந்துட்டு இருக்கும், அங்க போனாக்கா அது மாடு தன்னா மேயும். அப்படி இவாளுடைய திருஷ்டி முழுக்க அதுலயே போயிட்டு இருக்கு. அப்ப கண்ணன் பாக்குறே பார்த்தா, இன்னும் பார்த்தா தூர இடத்துல பசுமையா இருக்க மாதிரி தோணித்து, அந்த காட்டினுடைய அழகுனால அந்த பசுமைய பார்த்து இவரும் அது ஏமாந்துட்டு அப்படியே போறான். தூரம் எவ்வளவு தூரம் உண்டோ அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டேறான். அது அங்க போனா இந்த இடத்துல ஒரு நீர்நிலை இருந்திருக்கிற ஒரு இடத்துக்கு போனேறான். அந்த யமுன கரையோரம் இருந்துட்டு இருக்கிற நீரோட அது அதிர்ஷ்டபூர்வம் இத்தனை நாள் வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி இடத்துக்கு இப்ப வந்துட்டேருவர். ஆனா வசதாக அதுக்காக தான் சொன்னார், இங்க ஒரு வார்த்தை சுவாரஸ்யமா சொல்லியிருக்காரு, இந்த என்னன்னா தூர விலோபிதாட்சான்னு சொல்லி சொன்னார். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லி சொல்றது, இல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்றது, இங்க இருக்கிறவாளுக்கு அந்த பக்கம் வந்து பசுமையா இருக்க மாதிரி இருக்கும், அங்க இருக்கிறவாளுக்கு இந்த கரை வந்து பசுமையா இருக்கிறதாக இருந்துட்டு இருக்கும். இப்ப இவர் இங்கேருந்து அங்க இருக்கிற இடம் அது இடமும் பசுமையா இருக்குன்னு நினைச்சிட்டு வெய்ய காலத்துல மாடு மேய்க்கிறதுக்கோசரம் அந்த இடத்துக்கு போனார். இங்க எப்படி இருக்கோ அங்கதான் அப்படிதான் அங்கேயும் இருந்துட்டு இருக்கோம். இன்னும் கேட்டா அது இன்னும் மோசமா இருக்கிற ஒரு இடம் அது. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டேரான். சக்கரஹாம் குலாந்திகே விஸ்வஜனானு கோலஹாம் களிந்தஜாம் காளிய பன்னகஸ்ய க்ஷிளோத்வமைஹி கஞ்சலிதாம் ததர்ஷாம். இந்த மாடல்னா ஒரு சக்கர மாட்டம் அப்படி சுத்தி அதுக்குள்ளுக்கே ஒரு வட்டம் போட்டுக்கும், அது வட்டம் போட்டு மாடு மேயர்தான். அந்த மாடு மேயச்சே அந்த கூலாந்திக்கு அந்த கரையில யமுனை கரையில மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. லோகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அனுகூலனாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான் அந்த மடுவுல பாக்குற, அந்த மடுவுல அது பக்கத்துல இருக்கிற ஜலத்தை பாக்குறான். ஜலத்தை பார்த்தா அந்த ஜலம் முழுக்க ஒரே நொப்பு நுறையுமா இருந்துட்டு இருக்கான். இது நொப்பு நுறையுமா இருந்தா அது விஷம் இருந்துன்னாக்கா ஆகும். இந்த காலத்துல இந்த ஃபேக்டரி
இந்த தொழிற்சாலைகளுடைய கழிவுகள்லாம் சேர்ந்ததுனாக்க அந்த பரிசுத்தமான ஜலம்லாம் அது பார்க்கறதுக்கே அந்த நொப்பம் நுரையுமா கோரமா ஆயிடும். அந்த மாதிரி பாம்பனுடைய விஷத்தினால அந்த இடம் மொத்தம் அப்படி ஆயிடுதான். காளிந்தியாம் காளியஸ்யாசீதே ஹ்ரதஹ கஷ்டித் விஷாக்னினா ஸ்ரப்யமாண பயா யஸ்மின் பதன்யுபரிகா ககாஹ. அந்த மடு மேல ஒரு பட்சி போச்சுனாக்க அந்த பட்சியே தொப்புன்னு கீழே விழுந்துடுமா, பிராணம் போய் கீழே விழுந்துருமா மடுவில். ஏன்னா இந்த விஷஜல சம்ஸ்பிருஷ்டமாக ஒரு காத்தடிகள் காத்தடிச்சதுனாலே அந்த காத்துல வர விஷமே பட்சியை மேல போக விட்டாத பண்ணிடும். அது தொப்புன்னு விழுந்துருச்சுன்னா அந்த காளியனுக்கு இதெல்லாம் தான் ஆகாரமா ஆயிடுறதான். அது மொத்தமே விப்ருஷ்மதா விஷோதோர்மி மாருதேனாபிமரசிதா மிரியந்தே தீரகாயஸ்ய பிராணினஹ ஸ்திரஜங்கமாஹ. அது கரையில ஸ்தாவரம் ஜங்கமும் எல்லாமே, அதாவது பிராணிகளாக இருந்தாலும் சரி மரம் செடி கொடி எதுவா இருந்தாலும் எதுவுமே எல்லாம் பட்டு போயிடுற மாதிரி மொட்டை மொட்டையா மொட்டை மொட்டையா இருந்துட்டு இருக்குமா. ஏன்னா இது மொத்தம் அந்த வேகத்தினால வந்தது என்பதாக சர்பஸ்கிருதா புருஷ பரிங்க நிபாத வேக சம்சோபிதோரக விஷோச்சுவதி அம்புராசி பரியக்ளுதோ விஷகஷாயித பீஷணோர்மி அஞ்சத்தனுஷதமனந்த பலஸ்ய கிந்ததே. இப்போ இந்த விஷம் இருக்க எல்லா இடத்துலையும் பெருகிறது, எல்லா இடத்துலையும் போறத பார்த்துட்டு இப்ப பெருமாள் என்ன பண்றேனா இதுக்கு முடிவு கட்டணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றே. அந்த முடிவு கட்டுறதுக்காக மேல ஒரு காரியம் பண்றேனா விஷாக்னினா முர்முரித பிரதானே வைரோச்சனி தீரவனாவகாசே அகிந்திரமஸ்கந்திதோ மத்யருட்சதே காட்டாகிருதிம் கஞ்சன நீபவ்ருக்ஷம். அங்க இடத்துல ஒரு கடம்ப மரம் இருந்துதான். எல்லா மரங்களும் பட்டு போன மரம் காட்டாகிருத்தின்னு சுவாமி தேசிகன் சொல்ற காட்டாகிருத்தின்னு. அது பட்டு போயிடும் மரம், அதுல ஒரு இலை கிடையாது, ஒரு துளிர் கிடையாது, ஒரு பூ கிடையாது, ஒன்னும் கிடையாது, வெறும் மொட்டையா இருக்கிற மரம். இதுக்கு மேல பக்கத்துல இருந்துருக்கு, இந்த மடுவுக்கு பக்கத்துல அந்த மரம் இருந்துருக்கு. அப்போ மேல இருந்து பார்க்க அது மேல ஏறிக்கிறேனா, கண்ணன் ஏறிக்கிறேனா, அது மேல ஏறிண்டு அங்கேந்து இந்த மடுவுல இருக்கிற ஜலத்தை பார்க்கிறேனா அகீந்திர மாஸ்கந்தித மத்தியருட்சத்து அப்படின்னு. அங்க விஷத்தினால கொந்தளிக்கிற ஒரு ஓசை அந்த யமுனை ஆத்தங்கரில், அது உள்ள அந்த கடம்ப மரத்துல ஏறி அந்த பாம்பை போய் இந்த இடத்துல இருந்து போக்கடிக்கணும், இந்த இடத்துல இல்லாதபடி பண்ணணும்ன்றதுக்காக அதை ஏறிடுறா, அது மேல ஏறினேரா. கிருஷ்ணஹா கதம்ப மதிருஷ்ய ததஹா அதிதுங்காது ஆஸ்போட்டிய காட ரசனஹா நபதத் விஷோதே. அந்த கதம்ப மரத்து மேல பெருமாள் ஏறினே, ஏறிட்டு அதோட என்ன பண்ணேன்னா அதிதுங்காது ஆஸ்போட்டிய ரொம்ப ஒசரம் இருந்துருக்கு, அந்த உயர இருக்கிற அந்த மரத்து மேல ஏறி அங்கேருந்து துபீல்னு குதிக்கிறதுனா. நாங்கள்லாம் கூட ஒரு காலத்துல கிணறுல சின்ன வயசுல கிணறுல குளிக்கிறதுக்கு போவோம். குளிக்கிறதுக்கு போனோம்னாக்க அந்த மேலேந்து குதிக்கிறது கணத்துல துபில்னு குதிக்கிறது, அது போகும் கீழே போகும், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி உள்ள போவோம். அதுக்கப்புறமா மூச்சு பிடிச்சுண்டு மேல வருது. அந்த மேல வருது இருக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துருக்கும், கம்மனு வரும் அது. இன்னும் சில பேர் அங்க இருக்கிற ஷெட்டு கட்டிருக்கோம், அந்த ஷெட்டு மேல ஏறி அந்த கணத்துல நிறைய ஜலம் இருந்ததுன்னா அதுல குதிப்பா. அந்த மாதிரி கண்ணன் உயரம் இருந்துட்டு இருக்கிற அந்த மரத்து மேல ஏறி குதிச்சு இப்படி மேலேந்து குதிச்சா ஆழத்துல போக முடியும். அந்த கீழே இறங்கிட்டு குதிச்சோம்னாக்க
அது எவ்வளவுதான் மூச்சு பிடிச்சுட்டு போனா கூட தர வரைக்கும் போக முடியாது அதுக்கு. அதுக்காக மேல இருந்து குதிக்கிறது. இப்படி மேல இருந்து குதிச்சாராம். இதெல்லாம் ரெண்டு விதமா சொல்றார் மகர்ஷி, ஒரு விதமா சொல்றார் இங்க தேசிகன், ஒரு விதமா சொல்றார். அங்க எல்லா மரங்களும் பட்டு போயிட்டு ஒரே ஒரு மரம் மாத்திரம் தளிரோடையும் நிறைய பழங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தோடையும் நிறைந்து பசுமையாக ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்துல ஏறினேர், அதுல இருந்து ஏறி குதிச்சேர்னு சொல்லி சொல்ற. அந்த மரம் மாத்திரம் பசுமையா இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, கருடன் அமிர்தம் கொண்டு வரச்சே ஒரு க்ஷணம் அங்க நின்றான், நிக்கச்சே அந்த மரத்துல ஒரு க்ஷணம் அமிர்தம் சிந்திட்டான். அமிர்தம் சிந்தினத்தினால அந்த மரம் வந்து எப்பேற்பட்ட விஷமா இருந்தாலும் அது பட்டு போகாது, அப்படியே இருக்குன்னு மகர்ஷியினுடைய வார்த்தை. சுவாமி தேசிகனுடைய அனுபவம் என்ன அப்படின்னா, அந்த பட்டு போன மரத்துல கண்ணனுடைய திருவடி பட்டுதான். மதுத்ரமைருள்பண ஹர்ஷ பாஷ்பா ரோமாஞ்சித கேசர ஜாலகேன பத்ராங்குரைஹி சித்ரதனுஷ்சகாசே கிருஷ்ணாசிரிதா சுஷ்க கதம்ப சாகா. இந்த மரத்துல பால் சொட்டுறதுன்னா ஒரு பிசின் இருக்கும். ஆல மரத்துல, அரச மரத்துல, இந்த மாதிரி அத்தி மரம், இந்த மரங்கள்லாம் பிசின் இருக்கும், பால் சொட்டும் அது. அந்த அந்த இலைய இது பண்ணமானாக்கா, இந்த கண்ணனுடைய திருமேனி பட்ட உடனே, திருவடி பட்ட உடனே மரத்துல பால் சொட்டிருக்கான். பால் சுட்டினதுக்கு இத்தனை நாள் வரைக்கும், அதாவது ஜன்மாந்தரத்துல பாபம் பண்ணினமானாக்க, அதாவது ஒத்தர போய் வாதம் பண்ணி ஜெயிக்கணும், அவள் பரிபவப்படுத்தணும்னு நினைச்சுண்டு வாதம் பண்ணின, சுபட்ச ஸ்தாபனம் பண்றது சரி, அது ஒண்ணும் தப்பு கிடையாது. மீதி பேரை பரிபவப்படுத்தணும்ன்றதுக்கோசரம் வாதம் ஒத்தம் பண்ணினான்னாக்க, அடுத்த ஜென்மால சுடுகாட்டுல பட்டு போன மரமா பிறப்பான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இந்த மரமும் நினைச்சுக்கிறதான், நான் என்ன பாப்பம் பண்ணினோ தெரியல, இந்த மடுவுல இந்த விஷத்தோட இருந்துருக்கிற மடுவுல போய் இப்படி ஒரு பட்டு போன மரமா நான் இருந்துருக்கேன்னு அந்த மரம் நினைச்சுக்கிறதான். அப்ப அந்த கண்ணனுடைய திருவடி படுறது, திருவடி பட்ட உடனே ஒரு ஆனந்த கண்ணீர் வரதான், அதுதான் பிசுனாக ஆயிடுதான் அந்த இடத்துல வரச்சு. அதுதான் சொல்ற மதுதிரவை தேன் பெறுகிறது. எதனால? கண்ணனுடைய திருவடினால. விஷ்ணு பதே பரமே மத்வவுத்தஹ, கண்ணனுடைய திருவாளுடைய திருவடியிலிருந்து மது பெறுகிறதுன்னு வேதமே சொல்றது. கண்ணனுடைய திருவடி பட்டுடுத்து, திருவடி பட்ட உடனே தேன் பெறுகிறதா, அதுல இருக்கிற பாலு அது ஆனந்த கண்ணீராக ஆயிடுறதா. ரோமஹன்சிதா கேசரஜாலகேன, அதுக்கு ஒரு ரோமாஞ்சம் வந்துடும், அந்த மரத்துக்கே ஒரு ரோமாஞ்சம். பெருமாள் திருமேனி தம்மேல படுறதுன்னாக்க எவ்வளவு ஒரு இது இருக்கும், மயிர்கூச்சல் இருதுன்னு சொல்லி சொல்லுவா. சில சமயங்கள்ல நாம நினைச்சே பார்க்காத சில வஸ்துக்களை நம்ம கையில தொட்டமானாக்க அப்போ ஒரு ரோமாஞ்சம் ஏற்படும். ஒரு காலத்துல திருவேங்கடமுடையனுடைய, திருவேங்கட மலையப்ப சுவாமி உத்தவ மூர்த்தியினுடைய கவச்சங்கள் எல்லாம் கையில கொடுப்பான். அந்த நித்தியம் உற்சவருக்கு திருமஞ்சனாகும், அந்த திருமஞ்சனாகத்தே நாம பக்தாளா இருந்து சேவிக்கிறவர்களுக்கு அந்த கவச்சத்தெல்லாம் கலைஞ்சிருப்பாடல், அந்த கவச்சத்தை கையில கொடுத்து கண்ணில் ஒத்திக்க சொல்லி சொல்லுவா. அந்த கவச்சத்தை கையில எடுக்கச்சேயே நமக்கு அப்படியே ஒரு ரோமாஞ்சம் வரும். அந்த மாதிரி கண்ணனுடைய திருவடி பட்ட உத்தர க்ஷணத்துல ஒரு ரோமாஞ்சம் ஏற்படுறதுதான். அந்த ரோமாஞ்சம் ஏற்படுறதுதான் அங்க தளிர் விடுறது. அந்த இடத்துல ஒரு குட்டி குட்டியா ஒரு வந்து ஒரு தளிர் விட்டு இலைகள்லாம் துளுக்கிறது, அது இலை இதுவாகதான். ஒரு பெண்ணுக்கு புருஷனுடைய ஒரு சம்சர்க்கம் ஏற்பட்ட உடனே, கைப்பட்ட உடனே ரோமாஞ்சம் ஏற்படுற மாதிரி அந்த கலைகள்லாம் எல்லா இடத்துலையும் தளிர்கள்லாம் வந்துருத்தான். அதுக்கு பத்ர அங்குரை சித்திரத்தனு, உடனே பார்த்தோம்னா இலையெல்லாம் நிறைய முளைக்க ஆரம்பிச்சிருக்கான். அது பார்த்த உடனே பாக்குறதுக்கு அவ்வளவு விசித்திரமாக இருந்துருக்கு.
ஒவ்வொரு இலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, பத்திர ரேகையோட இருந்துட்டு இருக்கு, அப்படி இருக்கு. இது கிருஷ்ணா ஸ்ரீதா சுஷ்க கதம்ப சாகா. அந்த கண்ணனுடைய திருவடி பட்ட உடனே கிருஷ்ணா ஸ்ரீதா அந்த கண்ணனை ஆசிரியனால அது மொத்தம் அப்படியே மறுபடியும் அந்த ஒரு யுவதி மாதிரி மாறிடுத்தோம்னு சொல்லி சுவாரஸ்யமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நிபத்திய சம்சித்த பயோதி கல்பே மகாக்ரதே மந்தர போதரம்யா விஷவ்ய போகாதே அமிர்தம் விதாதும் ஸ்வாதுதயம் ஸ்ரோபய ஸ்ரோபயதி ஸ்ம சிந்தும். பெருமாளுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு காலத்தில் பார்க்கடலை கிடந்து பார்க்கடலை கிடைச்சு விஷம்தான் மின்ன வந்தது. விஷம் வந்துட்டுன்னு பயந்துட்டு ஓடி போல. அந்த விஷத்தை வைச்சு ஒருத்தருண்ட கொடுத்துட்டு அவர் அமிர்தத்தை கொண்டு கொடுத்தே அந்த மாதிரி அந்த கண்ணன் இந்த விஷம் மேலே தான் இருக்கு, நிறையா தான் இருந்துட்டுருக்கு, இந்த விஷத்தை மொத்தம் போக்கடிச்சு மறுபடியும் இந்த சமுத்திரத்தில் இந்த மடுவுலேருந்து ஒரு அமிர்தத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக அவர் இறங்கி நேரம். என்ன அற்புதமான ஒரு விஷயம், மேலேந்து குதிச்சேர் அப்படின்றது இதை தான் சொன்னார். அப்படி மேலேந்து குதிச்சா இவெல்லாம் உயிர்ப்பிச்சவளாக இருக்காளோ இல்லையோ, எல்லாரும் எட்டி எட்டி பார்க்குறாளாம். எட்டி எட்டி பார்த்தா என்னடா கண்ணன் பார்த்தன்னா, இதே மேலேந்து குதிச்சா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும், அந்த மூச்சு எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோதான் பிடிக்க முடியும், அப்புறம் மேலே வந்துடுவோம், குதிக்கிறவா எல்லாரும் மேலே வந்துடுவா. இப்போ அந்த மாதிரி கண்ணனும் மேலே வந்துட போறேன்னு நினைச்சிட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா, கண்ணன் வரவே இல்லையா, எவ்வளோ நேரம் வரவே இல்லையா. சர்பக்ரத புருஷவரிய நிபாத வேக சம்சோபிதோரக விஷோச்சுவசிதாம்புராஜி பர்யக்ளுதோ விஷகஷாயித பீஷணோர்மி அஞ்சத்தனுஷதமனந்த பலஸ்ய கிந்தத். ஒரு விஷப்பாம்பு தான் இருக்குன்னு நினச்சிக்கல, அங்கே எத்தனையோ விஷப்பாம்புகள் இருக்கான், அத்தனை விஷப்பாம்புகளும் தங்க இடத்துக்கு வந்து தன்னை துவம்சம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வரானா, தன் இடத்து யாருமே இன்னொருத்த தங்க இடத்துக்கு வந்தாக்கா அவளுக்கெல்லாம் பிடிக்காது. அது வந்த உடனே அந்த கண்ணனை பிடிச்சி கடிக்கடின்னு கடிக்கிறதுக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் கண்ணனை கடிக்கிறதுக்கு பார்க்கறதா. தஸ்மின் ஹதே விஹரதா புஜதண்ட தூர்ணாவ அர்கோஷமங்க வரவாரண விக்கிரமச ஆசிருத்தியதம் ஸ்வசதனாத் அபிபவம் ததைன்யா சட்டுஸ்ரவாக சமசரத்ததமக்ஷியமானஹான. சட்டுஸ்ரவாகன்னா காதும் கண்ணும் ஒன்று. காதுக்கு காதே கண்ணே காதாக இருக்கு, பாம்புக்கு காது கிடையாது கண்ணே காதாக இருக்கு. அந்த பாம்புகள் எல்லாம் ஓடி வந்துருத்தான் இந்த கண்ணன் இடத்துல வரதுனால, கண்ணன் விழுந்த வேகத்தினால ஒரு பெரிய. அப்போ பார்த்தா அந்த ஓசை எப்படிரா இருக்கு அப்படின்னா, இந்த பாரு நான் வந்துட்டேன், நீங்க எல்லாம் மரியாதையா எங்கேயானா உங்க இடத்துக்கு சமுத்திரத்துக்கு சமுத்திரத்துக்கு போய் சேருங்கோன்னு அந்த பாம்புகளை பயமுறுத்துற மாதிரி இருந்துருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மகர்ஷி சொல்லச்சே என்ன பண்றாருன்னா, இந்த பேரு இடி மாதிரி ஒரு ஓசை கேட்டு இந்த பாம்பு எல்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா, எப்படியானா வந்து அந்த கண்ணனை ஒழிச்சுடணும்னு பாக்குறதுன்னு சொல்லி சொன்னார். தம் பிரேட்சணீய சுகுமார கணாவதாத்தம் ஸ்ரீவத்ஸ பீச வசனம் ஸ்மித சுந்தராஸ்யம் கிரீடந்தம பிரதிபயம் கமலோதராங்கி சந்தர்ஷ்ய சந்தர்ஷ்ய மர்மசுருஷா புஜகாச்சாதம். மகர்ஷி என்னவா சொல்றேன் பாருங்க, இந்த கண்ணனை கடிக்கிறதுக்கு மனசு வருமா அப்படின்றது தான் ஒரு விஷயம். கண்ணன் தொபில்னு கீழே விழுந்திருக்கேன், எப்படிப்பட்ட கண்ணன் தேம் பிரம் பிரேட்சணீய சுகுமார கணாவதாசம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கான். நீலமேக சியாமலனாக பெருமாள் எழுந்துள்ள இருக்கே கண்ணன் இருக்கார். சிவத்த பீத வசனம் அவர் திருமார்புல பார்த்தோம்னாக்க சிவத்தம் மறு இருந்துருக்கு, பீதாம்பரத்தை சாத்துட்டு இருந்துருக்கு, மித சுந்தராங்கம் இவ்வளவு பெரிய ஆபத்துல மூழ்கினா கூட அப்பவும் சிரிச்சுட்டே இருக்கிறான், உள்ள இருக்கச்சேயும் சிரிச்சுட்டே இருக்கிறான். அந்த சிரிச்சுன்னு இருக்கிற ஒரு திருமுக மண்டலத்தோட இருந்துருக்கு.
கிரீடந்தம் அப்ரதிபயம். ஐயோ அங்க வந்திருக்குமே என்ன ஆயிட போறதோ என்ன ஆயிட போறதோன்னு, அத பாம்பெல்லாம் இருக்கே இது மொத்தம் சுழ்ந்து என்ன கட்சிடுத்துனா என்ன பண்றதுன்னு அந்த துளி கூட பயம் இல்லாத விளையாட்டா அவர் போயிட்டு இருக்கிறார். கமலோதரங்கிரிம் அவருடைய திருவடிகள், அவருடைய திரு உதரம் எல்லாமே தாமரப்பட்டு மாதிரி மென்மையாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட கண்ணனை போய் அங்க இருக்கிற பாம்பெல்லாம் கடிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ற. தம் நகபோங்க பரிமீசம் அதிருஷ்ட சேஷ்டம் ஆலோக்கிய தத்ய சகாக பசுபாம்பயார்த்தாக கிருஷ்ணாத்ரிதாத்ம சுகிருதர்த்த களத்திர காமாம் துக்கானுசோக பயமூடதியோ நிபேது. கீழே விழுந்தா கொஞ்ச நாள் கழிச்சு ஏந்து வரணும், ஜலத்துல விழுந்தாக்கா ஏந்து வரல. வராததை பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்து, ஏன்னா மீதி சமயம் வந்தா எதுவா இருந்தாலும் கீழே விழுந்தாக்கா ஜலத்துள்ள விழுந்தா கொஞ்ச நாள் கழிச்சு தானா கை அப்படி தட்டினா போறோம் மேல கும்மனு மேல வந்துருவோம். இப்ப பாம்பு இழுத்தம் போயிடுத்துன்னு தீர்மானம் பண்ணிட்டா. நாகபோக பரிவீதம் அதிருஷ்ட சேஷ்டம், அங்க மேல அது வந்து அந்த மேலேருந்து குதிச்சாக்கா என்ன ஆகும், ஒரு அலையாட்டம் அப்படி அலைஞ்சுட்டு இருக்கும், அந்த அலையெல்லாம் கூட ஓஞ்சி போயிடுச்சு, ஒன்னும் இல்லாத சைலண்டா இருக்கு. அப்ப பார்த்தா தத்ரிய சகாக அந்த கண்ணனுடைய கட்டாட்சத்தினால உயிர் பெற்ற தோழர்கள் எல்லாரும் அங்க பாக்குறா, கண்ணன் மேல வரவே இல்லை, பயம் வந்துடுச்சு. கிருஷ்ணாத்மிதாத்ம சுகிருதர்த்த களத்திர காமாகனர், அந்த கிருஷ்ணனிடத்திலேதான் எல்லாம் இவ மொத்தத்தையும் அர்ப்பிதா, தன் மனசு சரீரம் சுகிருத் எல்லாத்தையுமே நண்பர்கள்ன்ற முறையில எல்லாத்தையும் கண்ணனிடத்துல அர்ப்பணம் பண்ணவா. அவா அப்படி இருந்துட்டு இருக்கிறவா இந்த கண்ணனை காணாததுனால ஒரு மானசிகமான ஒரு துக்கம் வந்துடுத்து, ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாலாம். அங்க ஒரு மாடு இருக்குனாக்க மாட்டு மந்தையில ஒரு எருது இருக்கும், பொலிக்காலை இருந்துட்டு இருக்கும், எப்பவுமே மாட்டு மந்தையில பொலிக்காலை இருந்துட்டு இருக்கும். அந்த பொலிக்காலை இல்லாத மாட்டு மந்தை ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, ஏன்னா அது இந்த இனப்பெருக்கத்துக்கு காரணமாக இருந்துட்டு இருக்கும், அந்த காலையும் இருக்கும், அதுதான் உற்சாகமா மாடு மேயறதுக்கெல்லாம் வாட்டமா இதுவா இருக்கும். அந்த கிருஷ்ணன் வந்து ரிஷபம் மாதிரி கோபர்கள் மத்தியே, இவர் இல்லாத போயிடுத்துனாக்க காளையே இல்லாத ஒரு பசுமாட்டு கும்பல் மாதிரி ஆயிடுத்தான். அதே சமயத்துல திருவாயிரபாடியில ஒரு பெரிய ஒரு அபசகுணங்கள்லாம் நேர்றதான், அது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு அபசகுணங்கள். அத்த பார்த்த உடனே எல்லாருக்கும் பயம் வந்துடுத்து. அவள்லாம் கூட என்னாச்சோ என்னாச்சோன்னு தெரியலன்னு சொல்லி, கண்ணன் போன வழி இவ பசங்கள்லாம் மாடு ஓட்டிட்டு போயிருக்கா, அவளுக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியலேன்னுட்டு அவளும் போக வந்தாலாம். அங்க போனா பலராமர் ஒரு இடத்துல மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், ஏண்டாது கண்ணன் எங்கடா காணும் அப்படின்னா, இப்படிதான் எங்கேயோ போனான் கண்ணன் அப்படின்னு அவர் சொல்ற. சரி கண்ணன் போன பக்கத்துல பார்க்கலான்ட்டு இவாளும் போற, போனா அங்க இந்த எதிரை இவாள்லாம் வர பார்த்துட்டே சொல்றா, ஐயோ அத்தையன் கேக்குறேன், நாங்கள்லாம் இந்த தீர்த்தம் சாப்பிட்டு மயங்கி விழுந்தோம், கண்ணன் வந்த உடனே என்னாச்சுன்னு எனக்கே தெரியல, நாங்கள்லாம் எழுந்துட்டோம், மாடெல்லாம் எழுந்துட்டு எல்லாம் எடுத்து இந்த கண்ணன் போய் இந்த கதம்ப மரத்து மேல ஏறி நின்றுட்டு அங்கேருந்து குதிச்சான், திரும்பி வரவே இல்லை, இந்த மடு உள்ள குதிச்சது குதிச்ச பிரகாரம் இருக்கு, என்னாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். அந்த பசங்களோட கூட அங்க வந்திருக்கிற கோபர்கள் எல்லாரும் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டாளாம். தாஸ்ததா காதரான் வீட்சிய பகவான் மாதவோ பலா பிரகசிய கிஞ்சின் நோவாத பிரபாவஜ்ஞோ அனுஜஸ்ததாம். அதுல பலராமர் ஒருத்தர் தான் அழாத இருந்தவரம், என்ன கண்ணனுடைய பராக்கிரமம் மொத்தம் தெரிஞ்சவர், ஆகையால இது ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்றதுக்காக தான் இங்க இது உள்ள இறங்கியிருக்கே அப்படின்னு ஒன்னும் சொல்லாத இருக்கு. தே அன்வேஷமான தைத்தம் கிருஷ்ணம் சூச்சிதையா பதைகி, கண்ணன் எங்க போயிருக்கார் எங்க போயிருக்கேன்னு தெரியலையேன்னு சொல்லச்சே அந்த கண்ணனை அவனுடைய அடி வெப்ப பார்த்து இப்படி போயிருக்கான் இப்படி போயிருக்கான்னு போய் கடைசியில போயிட்டு அந்த மடுவுல வந்துட்டான். மடுவுல வந்து அந்த ஜலத்துள்ள கண்ணன் இருக்கிறத கண்ணன் போயிட்டே அதுலதான் குதிச்சிருக்கேன்றது வரைக்கும் தீர்மானம் பண்ணி அந்த மடு கரையில மொத்த பேரும் வந்துட்டா. இது வரைக்கும் ஒரு சன்னிவேசம். குதிச்ச கண்ணன் என்ன பண்ணேன்றது அடுத்ததை விஸ்தாரமா சொல்லி சொல்ற.
அந்த கண்ணனுடைய ஒரு அனுபவத்தை நம்ம அந்த குதிச்சு அந்த காளியனை கண்ணன் எப்படி மர்தனம் பண்ணேன்றத நம்ம அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். அந்த கண்ணனுடைய அனுகிரகம் அவனுடைய கட்டாட்சம் தான் வேணும். நாம எல்லாரும் இந்த சம்சாரத்துல மூழ்கி இதெல்லாம் மிருத பிராயாளா இருந்துட்டு இருக்கோம். நம்ம மொத்த பேருக்கும் சஞ்சீவனமாக இருந்துட்டு இருக்கிறது அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் தான். அந்த கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக மகாய கல்யாண குணசாயினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.